அன்பு வணக்கம் சொந்தங்களே, எங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் பாஸ்தா தாங்க, அதுவும் புட்டை பாஸ்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க பாஸ்தா செஞ்சு, செய்கிறதே இல்லைங்க. ஏன்னா பாஸ்தா நிறையா சேர்க்கக்கூடாது அப்படின்றதுனால செய்யவே இல்லை. சரி, இந்த தடவை என் மையம் ஆசைப்பட்டு கேட்டான்னு சொல்லிட்டு மளிகை ஜாமான் லிஸ்ட்டில் போட்டு, சரி ஒரு அரை கிலோ மட்டும் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சேங்க. அதனால் நல்லா இருந்துச்சுங்க பாஸ்தா. இது சுருள் பாஸ்தாங்க. இந்த பாஸ்தா தாங்க நல்லாயிருக்கும் பாஸ்தா செய்கிறதுக்கு. மற்ற பாஸ்தா வந்து நல்லாயிருக்கும், ஆனால் வலு வலு வலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாஸ்தா கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் எல்லோரும் வாங்கினீங்கன்னா சுருள் பாஸ்தா வாங்கி செய்யுங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற பாஸ்தா வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லைங்க. நான் செஞ்சு பார்த்தேன், அந்தளவுக்கு டேஸ்ட் அதில் வரலை. ஆனால் சுருள் பாஸ்தா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என் பசங்க ரெண்டு பேரும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே அடித்து கொடுத்தாங்கங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வெட்டி கொடுத்தாங்க, குட்டி குட்டியாக வெட்டி கொடுத்தாங்க. அதை போடுறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றனால சின்ன சின்னதாக வெட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க தான் அந்த லீவுனால அவங்க தாங்க எனக்கு ஹெல்ப்பு. ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ண நேரம் இருக்காது. அதனால் லீவுனாலும் அவங்க டக்கடக்கடன் செஞ்சு கொடுத்தாங்க, நானும் கடக்கடன் செஞ்சு முடிச்சிட்டேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி வேலையை சொல்லி கொடுங்க. அப்போ தான் அம்மாவோட கஷ்டம் என்னென்னு அவங்களுக்கு புரியும். அப்போ தான் அவங்களும் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்களா நம்மளுக்கு சமையல் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வருவாங்க. நீங்கள் சொல்லி கொடுக்காமே வளர்த்துட்டிங்கன்னா நம்மளோட அருமை வந்து அவங்களுக்கு தெரியாமையே போயிடும். அதனால் கண்டிப்பாக எல்லா வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையில் சொல்லிக் கொடுங்க. பெரிய வேலையெல்லாம் நீங்கள் சொல்லித்தர போகிறது கிடையாது. குட்டி குட்டி வேலையை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டோடு செய்வாங்க. அவங்களுக்கு பொழுது போன மாதிரி இருக்கும், சேட்டையும் பண்ண மாட்டாங்க, சேட்டையும் குறைஞ்சிரும். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண திருப்தியும் நம்மளுக்கும் இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு அவங்களும் நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க. அதேமாதிரி எது செஞ்சாலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம கூப்பிடாமே அவங்க ஓடி வருவாங்க. அப்படி தான் நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும். ஏன்னா இனி வரும் காலங்களில் வந்து தன்னம்பிக்கையோடும் துணிச்சலோடும் செயல்படுத்த முடியும் அவங்களால. இருக்காதுங்க, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அப்போ தான் வளர்ந்து வரும்போது அவங்க எதிர்த்து போராடும் சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிக் கொடுங்க. அம்மா தாங்க சொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் குழந்தைங்களுக்கு. அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா, அப்பாவுக்கு தண்ணி மோந்து கொடுப்பா, அப்பாவுக்கு உதவி செய்ப்பா, அம்மா அப்பா வந்து ஏதாவது வேலை பார்க்குறப்ப நீ போய் ஜாமான் எதுவும் எடுத்து கொடுப்பா அப்படின்னு நம்ம தாங்க சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். அப்போ தான் குழந்தைங்க வந்து நல்லபடியாக வளர்ந்து வருவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருமே வந்து அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டுறாங்க. அப்படி ஒரு காலம் ஆயிடுச்சுங்க. நம்ம காலத்துலலாம் அப்படி கிடையாது, நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ காலம் அப்படி இல்லைங்க, வளர்ந்து வரும் காலம் வந்து வேறு மாதிரி வந்துட்டுருக்கு. அதனால் வந்து நம்ம தான் குழந்தைங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தோன்னா மட்டும்தான் அவங்க எதிர்காலம் நல்ல ஒரு எதிர்காலமாக வளர முடியும். இல்லைன்னா அவங்களோட எதிர்காலம் வந்து வீணாக போயிடும். நீங்கள் தான் பார்த்து பார்த்து சொல்லி கொடுக்கணும். மதிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுங்கங்க. அம்மா அப்பாவை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்து வளங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டுக்கு போனால் குழந்தைங்களை கையோட கூட்டிகிட்டு போங்க. இந்த காய் இந்த விலை, அந்த காய் அந்த விலை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வாங்க. அதேமாதிரி காய் எடுக்க கற்றுக் கொடுங்க. இந்த மாதிரி காய் எடுக்கணும், அந்த மாதிரி காய் எடுக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. அது அவங்களுக்கு வந்து பின்காலத்தில் ரொம்ப பயன்படுங்க. நம்மளே தனிச்சு நின்று அவங்க தைரியத்தோடு வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக உதவும். இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயத்துலேயுமே அவங்கள தானாகவே செய்ய வைங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு நம்ம யாரையும் எதிர்பார்க்காம அவங்களே அவங்க சொந்த காலில் நின்று எதாக இருந்தாலும் துணிச்சலோடு நின்று அவங்க பாதிப்பாங்கங்க. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து வளர்த்துவாங்க. அப்போ தான் அவங்க வந்து வளரும் காலங்களில் ஒரு நல்ல குழந்தைகளாக வளர்வதற்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். குழந்தைங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க, நல்லது பண்ணு நல்லது செய்யி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வளர்ந்து வர்றப்ப அவங்க வந்து ஒரு எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கும் போகாமல் நல்லதை மட்டுமே அவங்க ஃபாலோ பண்ணி வளர்ந்து வரும்போது அவங்க தப்பே செய்ய மாட்டாங்கங்க. நீங்கள் பிள்ளைங்களை கண்காணிச்சிக்கிட்டே இருங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, செல்லு பார்க்குறாங்களா, செல்லில் என்ன பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸ்கூல் விட்டு வந்தோன்னு என்னப்பா நீங்கள் ஸ்கூலில் நடந்துச்சு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்போ தான் அவங்களும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்மளோட பழகுவாங்க. பழகிறப்ப தான் நம்மள்கிட்ட எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுவாங்க. சமையல் செஞ்சுக்கிட்டே வீட்டில் இருக்க குழந்தைங்களை எப்படி வளர்க்கணுன்றதையும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சமைச்சிக்கிட்டே ஏதாவது விழிப்புணர்வு சொல்லலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு அப்படின்னு சொல்லி தோணுச்சு.
அதனால தாங்க நானும் சொல்ல ஆரம்பித்தேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், பிடிக்கலைனாலும் கூட சொல்லுங்கள், ஏற்றுக்கிறோம். பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுகளாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் பார்த்து பார்த்து நம்ம வளர்க்கணுங்க, வேறு வழி இல்லைங்க. இந்த காலம் அப்படிப்பட்ட காலமாக இருக்குது. அதனால் எல்லா குழந்தைங்களையுமே சரிசமமாக நடத்துங்க, அதுதான் வந்து ரொம்ப நல்லது. பெண் பொம்பளை பிள்ளைங்களை வேறு மாதிரியும் ஆம்பளை பசங்களை வேறு மாதிரி கண்டிப்பாக யாரும் நடத்தாதீங்க, அது பெற்றோர்கள் கண்டிப்பாக நடத்தவே நடத்தாதீங்க. ஏன்னா ரெண்டு பிள்ளைங்களுமே நம்மளுக்கு ஒன்று தான். பசங்களுக்கு மொதல் அம்மா அப்பாவை மதிக்க கற்றுக் கொடுங்கங்க, அப்போ தான் மற்றவங்கள மதிக்கணுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு வரும். பெண்களை ஃபஸ்ட்டு மதிக்கணும்னு சொல்லி கொடுங்கங்க, அப்போ தான் எந்த பொண்ணுகளை பார்த்தாலும் அவங்க வந்து மதித்து நடக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க வளர்ந்து வருவாங்க. முட்டை பாஸ்தா செஞ்சு முடித்தாச்சுங்க, வீடியோ பேசிக்கிட்டே சமைச்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாஸ்தாவை இரும்பு சட்டியில் செய்யுங்க, அதான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் இரும்பு சட்டி இருந்துச்சு, அதனால் நான் செஞ்சேன். உங்கள் வீட்டில் இரும்பு சட்டி இல்லைன்னா சாதாரண நீங்கள் நான்ஸ்டிக்கில் கூட செஞ்சுக்கலாங்க. ஆனால் இரும்பு சட்டியில் செஞ்சீங்கன்னா அது வந்து நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, ஒட்டாமல் வரும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். முட்டை போட்டிருக்கனால இதில் ப்ரோட்டீனும் கொடுங்க, அதனால் இந்த பாஸ்தா லீவுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நன்றி, வணக்கம்.